யாழ்ப்பாணத்திலுள்ள மக்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடனேயே இருப்பதாக மாவட்ட கட்டளைத் தளபதி தர்ஷனஹட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கண் பார்வை குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்களுக்காக கிடவத்தையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ராணுவத்தினரை அகற்ற வேண்டும் என அங்குள்ள சில அரசியல்வாதிகள் குறிப்பிடுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் ராணுவத்தினருடனேயே இருக்கிறார்கள். அரசியல் நலன்களுக்காக சிலர் சில கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். அந்த கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை. யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாக இலங்கையில் உள்ள எந்த ஒருவரும் எந்த ஒன்றுக்காகவும் அச்சமடைய தேவையில்லை. அவ்வாறான எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அவ்வாறான அச்சுறுத்தல்கள் வருமாயின் 48 மணித்தியாலத்திற்குள் அதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் பலம் எம்மிடம் உள்ளது. யாழ்ப்பாணத்திலுள்ள எந்த ஒரு முகாமும் அகற்றப்படவில்லை. தற்போதுள்ள பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் அறிக்கைகளுக்கு அமைய சில இடங்களில் மாற்றங்களை செய்துள்ளோம். முகாம்களை அகற்றும் நடவடிக்கையோ இராணுவத்தினரை குறைக்கும் நடவடிக்கையோ கடந்த 2 வருடங்களுக்குள் செய்யப்படவில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் என்றார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.